ஓப்போவில் இருந்து A31 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவுக்கு சேல்க்கு ஓப்பனர்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓப்போவோட இந்த A31 உண்மையிலே ஒர்த்தா இல்லைன்னு இந்த ஃபோன் வாங்கலாமா, இதோட நிறைகள் என்ன குறைகள் என்ன, எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓப்போவோட இந்த A31 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது முதல்ல ஃபோனில் இருக்க பில்லேருந்து ஆரம்பிக்கலாம். பேக் சைடில் நமக்கு வந்து பிளாஸ்டிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ ப்ரீமியமான செக்மெண்ட் மாடலில் இந்த ஃபோன் வரல அப்படிங்கிற காரணத்தினால கண்டிப்பாக இது பிளாஸ்டிக்கில் தான் பேக் சைடில் வைப்பாங்க. ஸோ அது எதிர்பார்த்த மாதிரி இதுலேயும் பிளாஸ்டிக் தான் வந்திருக்கு. இந்த ஃபோனோட டிஸ்பிளேக்கு வருவோம். ஃப்ரண்ட் சைடில் நமக்கு ஒரு 6.5 inch HD+ ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு வாட்டர் ப்ராஃப் நாட் டிஸ்பிளேயாக வருது. 480 nits வரையும் இதோட பிரைட்னஸ் போகுது. அது மட்டும் இல்லாமல் கார்னிங்குள்ள Glass 3 ப்ரொடெக்ஷனும் வருது. ஸோ ஓரளவு ஆவரேஜான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ்க்கு வரும். இந்த ஃபோனில் மீடியடெக்கோட ஹீலியோ P35 அப்படிங்கிற ஒரு புது சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் வந்து காட்டக்ஸ் A53 கோர்ஸில் வந்து ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸ் கார்டு நமக்கு IMG பவர் வியர் GA320 அப்படிங்கிற GPU பயன்படுத்திருக்காங்க. அதாவது மீடியடெக்கோட ஹீலியோ P22 அப்படிங்கிற சிப்செட்டில் உள்ள அதே GPU தான். இன்னும் கொஞ்சம் கிளாக் ஸ்பீட் அதிகமாக கூட்டிச்சிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, எல்லா விதமான கேம்ஸ் ஆப்ஸும் ஈஸியாக ரன் பண்ண முடியும். பப்ஜி மாதிரியான ஹெவியான கேம்ஸ் கூட மிட் செட்டிங்ஸில் இதில் விளாட முடியும். ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் இந்த ஃபோன் ரெண்டு டிஃப்ரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. ஒன்று 4GB ரேம் வித் 64GB ஸ்டோரேஜ் வரும், இன்னொன்று 6GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜ் வருது. மைக்ரோ எஸ்டிக்கான சப்போர்ட் இருக்குது. 2GB ரேம் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். டெடிக்கேட்டட் சிம் செட்டாக வர காரணத்தினால ரெண்டு சிம் கார்டும் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டும் அட் அ டைமில் இந்த ஃபோனில் யூஸ் பண்ண முடியும். ஃபோனோட ஓஎஸை பற்றி பேசும்போது இது ஆண்ட்ராய்ட் 9.0 பைல தான் ரன் ஆகுது. ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட் இன்னொன்று வரல. மேலும் இந்த ஃபோன் வந்து கலர் ஒய்ஸ் 6.1.2 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கேமரா ஸ்கோரும். ஃபோனோட பேக் சைடில் நமக்கு வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா ஒரு 12MP கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மாதிரியான சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவது கேமரா ஒரு 2MP டெப் சென்சார் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் மோட் மாதிரியான ஷார்ட்ஸ் எடுக்க முடியும். மூணாவது கேமரா ஒரு 2MP மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. 4cm வரையும் க்ளோஸ் அப் ஷார்ட்ஸ் இதால் எடுக்க முடியும். இது F2.4 ஆப்பர்ச்சரில் வருது. ஆக மொத்தம் ஃபோனோட பேக் சைடில் 3 கேமரா இருக்குது. ஸோ ப்ரைமரி சென்சாரில் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்கிறது ஓரளவு பாசிட்டிவ் தான். அடுத்தபடியாக இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா வரும். ஃப்ரண்ட் சைடில் உள்ள அந்த வாட்டர் ஆஃப் நாட்ச்சில் வந்து 8MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபோனோட வெயிட்டை பொறுத்தவரையும் 180 கிராம் வருது. அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்கும், அதாவது இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பேசும்போது இல்லை, 4230mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நார்மலாக 10W சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நான் ஒரு நாள் ஃபுல்லாக பேட்டரி லைஃப் நிற்கும். இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிட்ட சார்ஜ் ஆகிறக்க டைம் எடுத்துக்கிடும். மேலும் இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக், FM ரேடியோ, டியூல் 4G VoLTE, சிங்கிள் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.0 மாதிரியான கனெக்டிவிட்டியும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்போவோட A31 ஸ்மார்ட் ஃபோன் 2 கலரில் வருது. மிஸ்ட்ரி பிளாக், ஃபேண்டசி ஒயிட் அப்படிங்கிற 2 கலர்ஸில் இருக்குது. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் வரும். 4GB ரேம் வித் 64GB ஸ்டோரேஜ் உள்ள ஓப்போ A31 வந்து 11490 அப்படிங்கிற விலையில் கொடுக்குறாங்க. அதுவே 6GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜ் உள்ள விலை 13990 அப்படிங்கிற விலையில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது மேஜரான ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் ரீட்டைல்ஸில் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, கேஷுவலான யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு இது செட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஆவரேஜான கேமிங், ரொம்ப ஹெவியான ஹார்ட்கோர் கேமிங் எதிர்பார்க்காம, அல்லது ரொம்ப ஹெவியான ஹார்ட்கோர் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்காம ஆவரேஜாக ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்கள் வரக்கு நானும் டெக்கின் தமிழுக்காக. மற்ற வீடியோஸ் அதிகவரை நன்றி, வணக்கம்.